எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவின் 117வது இசை விழா நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஆர்எஸ் ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு புதியதோர் நிகழ்ச்சியினை தர வந்துள்ளார்கள். லயா எக்ஸசைசஸ், ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்வர கோவை கோர்வை அண்ட் திவிதாலா ப்ராக்டிஸ். இது ரொம்ப ரேரான நிகழ்ச்சி. இது செஞ்சு கொடுக்க ஒத்துணத்துக்கு சபையின் சார்பில் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வருடம் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் லயா எக்ஸசைஸ் அண்ட் ரிலேட்டட் டு தட், தட் இஸ் கோர்வை அண்ட் திவிதாளம், அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக சபா செக்ரட்டரிஸ் அவர்களுக்கும் சசிகிரண் அவர்களுக்கும் என்னோட நன்றியை மேலே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற டாபிக் அப்படிங்கிறது அவளோட ஒரு கண்டிஷன். எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே நான் அப்படி தான் மேக்ஸிமம் பண்ணிட்டுருக்கேன். தானம் எப்படி பாடுறது, அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தால் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அலைட் ராகாஸை பற்றி ஒரு கம்பேரிசன், இந்த மாதிரி தான் அந்த மோஸ்ட்லி என்னோடய டாபிக்ஸ் வருது. அதில் இந்த வாட்டி ஒரு லயம் தாளத்துக்கு, சி லயத்தில் புலிகள் நிறைய பேர் இருக்கா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறச்சு எகெயின் நான் எப்போவுமே தான் சொல்லிப்பேன், டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு தனி கலைன்னு நான் சொல்லுவேன். பர்ஃபார்மர்லாம் டீச்சர் டீச் பண்ணலாம், இருந்தாலும் டீச்சர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஒரு டீச் பண்ணுறதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டாண்டர்டை புரிஞ்சுட்டு டீச் பண்ணுறதுக்காக சில நமக்கு அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும், சில மெத்தடாலஜிஸும் கண்டுபிடிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஒரு டீச்சர்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி அதனால் அதில் நான் தெரிஞ்சுட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா கற்றுக் கொடுத்து கற்றுன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய நானாக கற்றுன்றது தான். அதாவது ஒரு குருகிட்ட நான் கற்றுன்றது தான் சங்கீதம். அது ஒரு குரு இல்லாமல் சங்கீதம் வரப்போகிறதில்லை. பட் அந்த வந்த சங்கீதத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கச்சேரி பண்ணி நான் டெவலப் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட கற்றுக் கொடுத்து நிறைய டெவலப் பண்ணிட்டேன். அதில் வந்து இன்றைக்கி வந்து லயத்தை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல லயம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட ஒரு எல்லா ருட்டீன் லைஃப்லேயே சொல்லுவோம், ஹார்ட் பீட்டில் கூட லயம் இருக்க, தவறி போச்சுன்னா எல்லாம் போச்சு, மூச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி லயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ லயம்ங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஆக்ஷன், ரெண்டு ஆக்ஷனுக்கு நடுப்புற இருக்கிற அந்த ஈவனாக இருக்கிறத நம்ம லயம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு விரல் என்றோம் இல்லையா, அந்த தட்டுக்கும் விரலுக்கும் இடுக்கில் இருக்கிற அந்த டைம், ஏன்னா இது ரெண்டு ஆக்ஷன், இதுக்கு இருக்கிற அந்த கேப்பை தான் லயம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வந்து ஸ்பேஸ், அதில் ஒன்றும் இதுவே இருக்காது. தட் இஸ் என்ன தாளமாக பார்க்குறச்சே அதுக்குள்ளே எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. இதுக்கப்புறம் அங்கே தான் அந்த விரல் எண்ணிக்கையோ அல்லது இன்னொரு பீட்டோ ஏதோ வரும், அதுக்கு எடுக்கிற இருக்கிறது தான் லயம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஜென்ரலாகவே எல்லாருமே கூட கேட்டால் ஒரு காலப்பிரமாணம் லயம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு. ஜென்ரலாக நம்ம வந்து இந்த லய விநியாசம், லய விவகாரம், அந்த மாதிரி ஒரு லயம்ங்கிறத வந்து ஒரு இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தாளம்னு வச்சுக்கலாமே, அதை தான் நம்ம லயம்னு இன்றைக்கி ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது.
ஒரு இந்த ஸ்பீடு நம்ம மாறி கொஞ்சம் பாடிட்டோம்னா காலப்பிரமாணமே இல்லை அவளுக்கு அப்படின்பா. ஸோ அந்த இதுவும் லயம் தான், ஒரு கிரியாக்கும் இன்னொரு கிரியாக்கும் இருக்கிற அந்த ஆக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் லயம். பட் அது ஓடுறச்சு லயம் ஓடுறதுன்னு சொல்கிறத விட காலப்பிரமாணம் ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த இந்த அளவுக்கு தான் என்னால் இதை எப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இது ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லயம் அண்ட் காலப்பிரமாணம் சொல்கிறது வந்து இப்போ நடை கதி சொல்கிறோம்ல, என்ன அது ரெண்டு ஒன்றா வித்தியாசமான ஒரு க்வெஸ்சன் இருக்க மாதிரி தான் இதுவும். ஸோ இன்றைக்கி இப்போ வந்து ஒரு மியூசிக்குன்னு எடுத்துக்கிறச்சே தாளத்துக்கு லயம்னு சொன்னால் கூட ஒரு ஆலாபனையிலையும் ஒரு லயம் இருக்குது, தானத்துலேயும் ஒரு லயம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் நம்ம தாளம் போடுறது இல்லை அவ்வளோதான். ஆனால் அது இந்த லயம் இல்லாமல் ஒரு ஃப்ரேஸை பாடவே முடியாது. ஒரு ஆலாபனை எடுத்துட்டா, ஒரு கல்யாணி எடுத்துட்டா, அப்படின்னா அந்த அந்த காலப்பிரமாணத்தில் அந்த ஸ்பீடில் வேணும். அங்கே அந்த லயம் இருந்தால் தான் அது கல்யாணியாக கேட்கும். ஆனால் வேணால் கற்றுக்கிறதுக்கு இப்படி கற்றுக்கலாமே, வழியை ப்ரெசன்ட் பண்ணுறச்சு இப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ரேஸுக்குள்ளேயும் ஒரு காலப்பிரமாணம் ஒரு லயம் இருக்குது. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் லயம் காலப்பிரமாணத்தை வித்தியாசப்படுத்தலை, ரெண்டும் ஒன்று தான் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தானம் பாடுறச்சியும் ஒரு சில பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் கூட வாசிப்பா, தானம் வாசிக்கிறச்சியோ தானம் பாடுறச்சியோ. ஸோ அங்கேயும் வந்து அந்த லயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிரவல் கல்பனா சொரத்தில் தாளம் இல்லாமல் முடியாது, அப்போ அது டெஃபினட்டாக லயத்து கூட தான் உட்காரணும். இப்போ வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு அபியாச கானமாக எடுத்துக்கிறச்சி எப்படி லயத்தை கற்றுக் கொடுக்குறது, அதாவது நம்ம மியூசிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாயமால குலங்கிற ராகத்தை கற்றுக்கிறது இல்லை, சரளி வரிசைன்னு சொல்லி தான் கற்றுக்குறோம். அதுக்கு ராகம் மாயமால குலன் புக்கில் போட்டிருக்கான்னு கூட தெரில, சில புக்கிலலாம் வெறில சரளி வரிசைன்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் தாளத்தோடு கற்றுக்கிறச்சி அதை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்பீடு கற்றுன்னு விடுறோம். முதல்ல கற்றுக் கொடுக்குறச்சே அந்த சரளி வரிசை கற்றுக் கொடுக்குறச்சியே மூணு காலம் கற்றுக் கொடுத்துட்றா. ஸோ நம்ம மியூசிக்கே கொஞ்சம் தாள பேஸ்டாக தான் ஆரம்பிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். சரிகமாக பதினிசாங்கிற ஏழு சொரத்தை நம்ம சொரஸ்தானத்துக்கு தான் கற்றுக்குறோமே வழிய மாயமாளுகளுக்கே கற்றுக்கல. அதுக்கப்புறம் அது வந்த விட்டு மாயமாளுகுள்ள ராகமாக அதை நம்ம கமகம் கொடுத்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ராகம்னு வரைச்சே கமகம் கட்டாயம் தேவை, இல்லாதிக்கு அந்த ராகம் வராது. தாளத்தில் வந்து பிகினருக்கு ஒரு தாளம், கச்சேரிக்கு ஒரு தாளம்னு கிடையாது. ஆதி தாளம் எப்போ கற்றுந்தாலும் எட்டு அக்ஷரம், இதே கிரியாஸ் இதே ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு தாளம்ங்கிறது ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கற்றுக் கொடுக்குறச்சியே கூட ஒரு பிகினர்ஸ்க்கே ஒரு ஒன்றாங்காலம் ரெண்டாங்காலம் மூணாங்காலம் கற்றுக் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அலங்காரம் எது எடுத்துட்டாலும் அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஒரு மெயின்டைன் பண்ணுறத இன்சிஸ்ட் பண்ணிடுறா. திடீர்னு ரெண்டாங்காலம்னா ஓட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு லயத்தை பிகினிங்லேயே கொண்டு வரும். நம்ம மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தாளம்ங்கிறது காமனாக இருந்தாலும் ஒரு கிருத்தி இல்லை ஒரு கல்பனாஸ்வரம் இதெல்லாம் வரைச்சே அதுக்குள்ளே நிறைய விவகாரங்கள், அதாவது விநியாசங்கள், லய விநியாசங்கள் பண்ண வேண்டியா இருக்குது. அதை பண்ணுறதுக்கு இந்த சரளி வரிசை கற்றுக்கிறச்சே எப்படி தாளத்தை கற்றுக்குறோமோ அதே மாதிரி அந்த லய ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் கற்றுன்ட்டோம்னா அந்த லெவல், தட் இஸ் ஒரு ராகம் ஸ்வரம் பாடுற லெவல் வரைச்சே நம்ம கொஞ்சம் ஈஸியாக அதுக்கிட்ட போகலாம். இல்லைனா கொஞ்சம் அது ஒரு ஜுஜூ கணக்காக ஒரு கோர்வை வைக்கிறதுக்கு எல்லா குழந்தைகளும் பயப்படுவா, நான் பார்த்துருக்கேன், இடத்துக்கு வந்து சேருமா வராதான். ஸோ அந்த ஒரு பயம் இல்லாமல் பாடுவதற்கு இந்த முதலையே இந்த எக்ஸசைஸையும் சேர்த்து பிகினர்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக போயிடும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கணிப்பு. இப்போ இது ஏன் இப்படி இது இத்தனை பேரை வச்சுருக்கேன் பரிவாரங்கள் அப்படின்னா பக்கவாத்தியம் வேணும் எல்லாத்துக்கும். ஒரு சின்ன குழந்தைகள் கூட அந்த எப்படி அந்த ஒரு லயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியறது, அவளால் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியறதுங்கிறதுக்காக இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளையும், ஒரு லய விவகாரமான விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வச்சுருக்கேன். இப்போ சாதாரணமாக ஒரு சரளி வரிசை எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக வந்து ஒரு மூணு காலம் பாடுவோம். அதுக்குள்ளேயே கூட ஒரு திஷ்ரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அது விளையாட்டு போக்காக கற்றுன்றோம் குழந்தைகள். இன்றைக்கி நம்ம கண்டம் பண்ணுறதுக்கு பயப்படுறோம், ஒரு சாம்பசிவாயின வேல ஒரு கண்டம் வச்சு ஒரு கண்டகதியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம எல்லாரும் திசரத்தில் தான் பாடின்ட்ருக்கோம், அது வேறு விஷயம். பாட முடியுமா? அது சாரச இறைக்குனி என்னவருக்கா சாம்பசிவாயினவே சா சுதி வச்சுக்கோமா. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சரளி வரிசையை
கிருஷ்ணன் பண்ணுவேலா இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, சார்லி வருஷம் வேண்டாம். ஒரு அலங்காரம் எடுத்துட்டு அதுக்குள்ளேயே ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட் ஸ்பீட் திஸ்ரம், தேர்ட் ஸ்பீட் பாடுங்க பார்க்கலாம். இந்த சுதி துருவத்தாள அலங்காரம் பாடுறீங்களா, பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி க ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு நாலு காலம்னு சொல்ல முடியாது, இதை திருக்காலத்தில் நடுப்புற ஒரு திஸ்ரத்தையும் ஆட் பண்ணி இந்த ஒரு அலங்காரம் கற்றுக் கொடுக்குறச்சியே கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவளுக்கு, ஏன்னா இது கட்டாயம் பல்லவியில் வேணும். ராகந்தானம் பல்லவி பாடுறச்சி திருக்காலம் திஸ்ரம் இல்லாமல் பாட முடியறதில்ல. அதனால் ஒரு காலத்தில் ராகந்தானம் பல்லவியில் திருக்கால திஸ்ரம்லாம் பண்ணாமல் நிறைய பேர் பாடியிருக்கா. இன்றைக்கி இந்த ஒரு காலகட்டத்தில் அது பாடலன்னா பல்லவியே பாட தெரியலன்றவா. நிறவல் சுரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங், அது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இதுவும் பாடினா தான் நமக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ அப்போ வரைச்சே அந்த திருக்காலம் பாடுறச்சே அந்த திஸ்ரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சே ரொம்ப கஷ்டப்படுறது சில குழந்தைகள். அப்போ இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் முதலே கொடுத்துட்டோம்னா அந்த த்ரீயில் அதை ஒரு த்ரீயை வந்து இந்த டூ டு ஃபோர்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜிலேயே ஒரு திஸ்ரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து ஒரு லயா எக்ஸசைஸ். ஜென்ரலாக நம்ம கல்பனா சுரம் பாடுறச்சு இந்த ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளி பாடுறதுங்கிறது சில சமயம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு கலையில் எடுத்துட்டாலே ஒரு சரிகம பதனிசாவை எடுத்துட்டு அது கூட ஒன்று பின்னாடி ஆட் பண்ணி ஒன்று தள்ளுறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா அதுவும் ஈஸியாக வந்துடும். சரி சரிகம பதனிசா பாடி நீ ஆட் பண்ணு. சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச நி சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச நி சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச நி சரி கம பத நி ச சாணி ர ப ம க ரி ச சரி கம பத நி ச சாணி ர ப மகரிசனிச. ஸோ ஒரு இந்த சமம் டு இந்த சமம் வர வரைக்கும் அந்த ஒதுக்கி பாடிண்டே வந்தோம்னா அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். நிச்சயமாக ஒன்று தள்ளி ஈஸியாக பாட முடியும். இப்போ இதையே ரெண்டு கலையிலையும் பண்ணலாம். அந்த இதே சரளி வரிசையில் ஒரு ரெண்டு கலையில் தட்டுக்கு எட்டு வச்சுட்டு இதே மாதிரி ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளி அது 1/8 வரைக்கும் வரும். அவ்வளோ பாடாட்டாலும் 1/3 வரைக்கும், 3/8 வரைக்கும் பாடு. சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி சனி த ப ம க ரி ச நி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச நி சரி கம பத நி சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச சரி கம பத நி ச சனி த ப ம க ரி ச நி சரி க. இது வந்து பாராடத்துக்கு வந்துடுது நாலு தள்ளி. இப்போ இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து எல்லாம் அடைச்சிருக்கு. தட் இஸ் சரிகமா பதனிசாங்கிற எட்டு சிலபலும் அடைச்சிருக்கிறதுனால நம்ம அந்த க்ளூ வச்சுட்டு நீ சரிகமா பதனி சாங்கீத அப்படி பாடிடலாம். இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் கொடுத்து பாடுறச்சு, அதாவது அந்த பேட்டர்னில் லாங் நோட் இருக்கணும், அப்போ நமக்கு நிற்கிறதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
சி இதெல்லாம் ஒன்று க அதாவது இந்த லயவே விஷயங்களே ஒன்று கற்றுன்னுட்டால் அதுலேருந்து அதை அப்ளை பண்ணி நம்மளாவே எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ ராகத்தை அப்படி பொறுத்த வரைக்கும் முடியாது, பேகடா கற்றுன்ட்டா சஹானா வராது, அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை கற்றுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இது அப்படி இல்லை, ஒரு எட்டுக்கு ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளின்னு அந்த கிராஸ் ரித்து மாறி அந்த இடக்கு என்ன சொல்கிறது கிரகத்தை மாற்றி பண்ணுறது வந்துடுத்துன்னா நம்மளாவே என்ன வேணாலும் எடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் லயம் கஷ்டம். புரிஞ்சுன்னுட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நம்மளால் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்து உழைக்கிற அந்த ஒரு பக்குவமும் இருந்துன்னா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தோன்றுறது. சரிக சரிகமாக பாடுவீங்க, சரிக சரிகமாக. இப்போ பாருங்கோ, சரிகமா பாத நீசங்கிறது எட்டு சிலபலும் அடைச்சிருக்கு. சரிக சரிகமா ரிகமா இதில் வந்து ஒரு லாங் நோட் உட்காந்துடுறது, இந்த செகண்ட் சிலபல் வந்து லாங்காக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து கண்ட ஏக்கத்தில் போட்டால் தான் வரும், ஏன்னா அஞ்சு லைன் போகும், ஆதி தாளத்தில் பண்ண முடியாது. ஸோ தாளம் முக்கியம் இல்லை, நமக்கு அந்த லயத்துக்குள்ளே ரித்து மாறி உட்கார்றது தான். ஏன் ஆதி தாளத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், அதுக்கு தகுந்தபடி அந்த பேட்டர்ன் அமைச்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ இதை பாடுறச்சு சரிக சரிக மரிக மரிக ம ப க ம ப க ம ப த ம ப த ம ப த நி ப த நி ப த நி ச ச நி த ச நி த ப நி த ப நி த ப ம த ப ம த ப ம க ப ம க ப ம க ரி ம க ரி ம க ரி ச நி சரிக சரிக மரிக மரிக ம ப க ம ப க ம ப த ம ப த ம ப த நி ப த நி ப த நி த நி த ச நி த ப நி த ப நி த ப ம த ப ம த ப ம க ப ம க ப ம மகரி 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 சசரி நீ ஆட் பண்ணல மகரி மகரி சனி சரி க சரி க மரி க மரி க ம ப க ம ப க ம ப த ம ப த ம ப த நி ப த நி ப த நி ச ச நி த ச நி த ப நி த ப நி த ப ம த ப ம த ப ம க ப ம க ப ம க ரி ம க ரி ம க ரி சனி சரி க சரி க மரி க மரி க ம ப க ம ப க ம ப ம ப த ம ப த நி ப த நி ப த நி ச ச நி த ச நி த ப நி த ப நி த ப ம த ப ம த ப ம க ப ம க ப ம பாராடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து இது வந்து போரே ஒரு கார்வை, ரெண்டு கார்வை அதாவது ஒரு கார்வைனா ரீக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்வை, மூணு கார்வை கொடுத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ச சரி சரி கரி ரிக ரிகமா சககா மூணு கார்வை இருக்கு, சரி சரிக அது அஞ்சு வரைச்சே எட்டாயிடுறது. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கல்பனா சுரத்தில் நிறைய இந்த பேட்டர்ன்ஸ் வரும், அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தள்ளி பாடுறதுனால அந்த இடத்துலையும் ஒரு அதாவது ஒரு கண்ட்ரோல் ஓவர் லயா அப்படின்னு சொல்லலாம். இது பண்ணுறதுனால கட்டாயம் அது அபிவிருத்தி ஆகும். இப்போ இந்த நாலு எப்படியெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம்னா, இப்போ இந்த தக்க திமிங்கிறது நாலு தான், தக்க தாம் அப்படிங்கிறது நாலு தான், சரிக சரிகமா அப்படி வச்சுக்கலாம், ததீம் தக்க திமி தான் சரிக சரிகமா, அப்புறம் தாம் தக்க சரிக சரிகமா. இந்த மாதிரி நீங்களாவே இந்த எட்டுக்கு உண்டான பேட்டர்ன்ஸை நாளோட வித்தியாசங்களை கொடுத்து அமைச்சுண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு ஆதி தாளத்தில் ரெண்டு கலையில் இந்த மூணு தள்ளி அஞ்சு தள்ளியெல்லாம் ஈஸியாக வரும். அஞ்சு தள்ளியெல்லாம் கீர்த்தனை ரொம்ப கிடையாது, பதம் என்ன இருக்குது கீர்த்தனத்தில் மூணு தள்ளி ரெண்டு கலையில் இருக்கிறதே அபூர்வம்னு நினைக்கிறேன். ஒரு கலையில் இருக்குது பெத்தாக்கிட்ட வச்சு வந்து ஒரு வாசுதேவேணியில் வாசவாதிக்கு நிறுவல் பண்ணால் வரும். அந்த மாதிரி ஆதி தாளத்துக்கு எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தலாம். அடுத்ததான் மிஸ்ர சாப்புத்தாளம். நான் ரூபத் தாளத்தை விட்டுட்டேன், ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த சதுசுரத்தோட ஒரு பேட்டர்னே தான். மிஸ்ர சாப்பு வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும், தட் இஸ் 3+2+2 பிரியறதுனால அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இது எனக்கு மிஸ்ர சாப்புவே நிற்க மாட்டேங்கிறது, சுரம் போடுறச்சே இந்த வீச்சில் வந்து நாலு பாடிடுறேன் சில சமயம், இல்லை அஞ்சு வந்துடுறது, ஆறு வரமாட்டேங்கிறது அப்படி அப்படின்னா, சமம் டு சமம் பாடுறது இல்லை அப்படியே சுற்றுறது அப்படிங்கிறது ஒன்று, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு புரிஞ்சுட்டு பாடணும் அப்படிங்கிறச்சி இந்த ப்ராக்டிஸ் பண்ணலன்னா டெஃபினட்டாக நிற்கும். இது வந்து சும்மா ஏதோ நான் ஒரு யூகத்தில் சொல்லலை, அனுபவத்தில் சொல்கிறேன். இவ்வளோ வருஷம் டீச் பண்ணியிருந்தில் ஒரு லயன் நிற்காத குழந்தைகளுக்கு எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். ஒரு துருவத்தாள அலங்காரத்தை எடுத்துட்டால் அதோடய டோட்டல் வந்து 14 அக்ஷரம் ஒரு ரவுண்டுக்கு, அதை அப்படியே மிஸ்ர சாப்பு தாளத்தில் போட்டுக்கலாம், போட்டுண்டு அது அதை ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ணுறீங்களா? ம், மிஸ்ர சாப்பு ஓடாதீங்க.
சரி க ம க ரி சரி க ரி சரி க ம ரி க ம ப ம க ரி க ம க ரி க ம ப க ம ப ர ப ம க ம ப ம க ம ப ர ம ப த நி த ப ம ப ர ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த நி ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி சரி க ம க ரி க ம க ரி ச நி சரி க ம க ரி சரி க ரி சரி க ம ரி க ம ப ம க ரி க ம க ரி க ம ப க ம ப த ப ம க ம ப ம க ம ப த ம ப த நி த ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த நி ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி சரி க ம க ரி க ம க ரி ச நி சரி க ம ரி சரி க ரி சரி க ம ரி க ம ப ம க ரி க ம க ரி க ம ப க ம ப த ப ம க ம ப ம க ம ப த ம ப த நி த ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த நி ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி சரி க ம க ரி க ம க ரி ச நி சரி க ம க ரி சரி க ரி சரி க ம ரி க ம ப ம க ரி க ம ரி க ம ப க ம ப ர ப ம க ம ப ம க ம ப ர ம ப த நி த ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த நி ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி சரி க ம க ரி க ம க ரி ச நி ச. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஒரு கல்பனாசுரம் போடுறச்சே சில சமயம் மிஸ்ர சாப்பு தாளத்தில் ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளி மூணு தள்ளி வரைச்சே இதை ஈஸியாக நம்மளால் பாட முடியும். அதுக்கு முதல்ல இந்த மூணு தள்ளியெல்லாம் வருது. இப்போ தாக்கிட்ட மண்ண சூன்னு, சாரி எனக்கு நீ குரல் கொஞ்சம் கட்டியிருக்கு. மனசூனு கரார பிரியாவில் வந்ததுன்னா இந்த பக்கல நிலபடியில் அது வந்து மூணு தள்ளி இருக்கிறச்சி, அதுக்கு கிழக்கு காலம் சுரம் போடுறதா இருந்தால் அந்த ஒரு ஒன்று குறுக்க எடுத்து தான் பாடணும். அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு இதே துருவத்தாள அலங்காரத்தை மேல்காலத்தில் ஆரம்பிச்சுட்டு ஒன்று தள்ளி கீழ்காலம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மகரி அது பாடிட்டு அப்படியே கேட்கலாம். மகரி சரி க மகரி க மகரி சனி சகற்றி, ரெண்டு ரெண்டு கீழ்காலம். ஓகே. மகரி சரி க மகரி க மகரி சனி சற்றி க மகரி சரி கரி சரி க ம ரி க ம ப மகரி க மகரி க ம ப க ம ப த ப ம க ம ப ம க ம ப த ம ப த நி த ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த நி ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி ச ரி க ம க ரி க ம க ரி ச நி ரி க. இந்த மாதிரி அந்த கீழ்காலத்துலேயே ஃபாஸ்ட்டில் ஒன்று தள்ளி தள்ளி கொண்டு போகிறச்சு, அது வந்து ஒரு மிஸ்ர சாப்பு தாளத்தில் அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு சுரம் போட முடியுமா? உனக்கு மனசு சொன்னது ட்ரை பண்ணுறேன். கீழ்காலம் எட்டு சுரம் வச்சுன்னா ஒன்று தள்ளி போட்டு சரியா இல்லை இதுக்கு பாடுறதா இருந்தாலும் பாடு. வேறு ஏதாவது மூணு தள்ளி உனக்கு பாட்டு தெரியும்னா கூட. இதெல்லாம் வந்து ரிகர்சல்லாம் பண்ணல, ஸோ ஆன் த ஸ்பாட் பண்ணுறதுனால கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியா இருக்கு. மனசூனி கரி சனி தனி மனசூன மகரி சனி தனி மனசூன
அப்படியே சுத்தி பார்க்கலாம். மகரி சனித ப மகரி சனித மகரி சனிதனி மனசோன. ஸோ இந்த மாதிரி பாடுறது தான் ஆக்சுவலாக அந்த மூணு தள்ளி இருக்கிறதுக்கெல்லாம் கீழ்கால ஸ்வரம். சமத்துக்கு பாடிட்டு அந்த இடத்துல வந்து மூணு நீட்டுறதுங்கிறது அவ்வளோ உச்சித்தம் இல்லை. கரி சனித பதனி மனசு இப்படி பாடினோம்னா அது வந்து ஆக்சுவலாக கீழ்கால ஸ்வரமாக ஆகாது. இப்படி பாடினாதான் அது கீழ்கால ஸ்வரம். அதுக்கெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் அது இந்த கரப்பிரியாவுக்கு ஸ்வரம் போட வரைச்சு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும் குழந்தைகளுக்கு. இதை வந்து இந்த பிகினிங்லேயே கொடுத்துட்டோம்னா ஓ அலங்காரம் பண்ணோம் அதுதானே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு எக்ஸசைசஸ். அதே மாதிரி ஒரு கண்டச்சாப்பு எடுத்துக்கிறச்சேயும் இதே அப்ளிகேஷன் தான். அதுக்கு வந்து துருவத்தாள அலங்காரம் எடுத்துக்காமல் ஒரு மட்டியத்தாள அலங்காரத்தை எடுத்துகிட்டு கண்டச்சாப்பூவில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்று ஒன்று பாடுறீங்களா? சரிகரி சரி சரிகமாக கண்டச்சாப்பூவில் கடைசியில் என் பாடுங்க அது வேண்டாம். மகரி க மக மகரி சரி சரி கரி சரி சரி க ம ரி க மகரி கரி க ம ப க ம ப ம க ம க ம ப த ம ப த ப ம ப ம ப த நி ப த நி த ப த ப த நி ச ச நி த நி ச நி ச நி த ப நி த ப த நி த நி த ப ம த ப ம ப த ப த ப ம க ப ம க ப ம ப ம க ரி மகரி க ம க மகரி சரி சரி. இப்படி அதை டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி பண்ணுறச்சு ஆக்சுவலாக 1/10 ஆரம்பித்து அது 9/10 வரைக்கும் ஒரு ஒரு ஃபுல் சைக்கிள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு. சில சமயம் என்ன ஆகுனா ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள் சரியாக வந்துடும், செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள் போகிறச்சே சமத்துக்கு வந்து சேர்ந்துடும். எங்கே தப்பு பண்ணினோம்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் அந்த லயத்தை நிறுத்த முடியும். இப்போ இதையும் ஒரு கீர்த்தனத்துக்கு அப்ளை பண்ணுறது அந்த ஒரு அமராவமாலாம் இருக்கச்சு அந்த இது என்ன அமராவமாவோட அதுக்கு நிரவல் பாடுவாள். எங்கே பாடுவாள்? தாமர சதள நேத்ரி அதுக்கு வரைச்சு மூணு தள்ளி வரும். பாக்கிட்ட தாமர சதள நேத்ரி பாடுவேன்னா பாடு. மா பத நீ ச தாமர சதள நேத்ரி நீ ச கரி ச நீ த நீ த்ரி தாமர ச கீழ்காலம் தான். மேல்காலம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஏதாவது மூணு ஸ்வரம் எடுத்துக்கிற மாதிரி வச்சுன்னுலாம். கீழ்காலம் பாடுறச்சு அந்த குறு கிராஸ் ரித்தமாக பாடுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ பண்ணினாதான் அப்போ அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த வர்ணங்களை திஸ்ரம் கண்டம் மிஸ்ரம் இந்த மாதிரி நடையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு இப்போது இந்த அலங்காரத்துலலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா கார்வியே இருக்காது, எல்லாம் ஒத்த சொரமாக இருக்கும். ஸோ நமக்கு பாடி அது தானாக வந்துடும், நம்ம ஒன்றும் அதுக்கு பிரயத்தனப்பட வேண்டாம். பட் ஒரு ஒரு வர்ணம் எடுத்துக்கிறச்சே அதை சதுசுரத்தில் தான் கம்போஸ் பண்ணியிருக்கா. ஸோ கார்வையெல்லாம் அந்த சதுசுரத்தில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை நடமாற்றி பாடுறச்சே அது கொஞ்சம் கிராஸாக வரும். அந்த மாதிரி வரிச்சையும் அது உட்கார்ந்துருத்துன்னா பல்லவியில் என்ன கொடுத்தாலும் குறுக்க பாட முடியும். அதுக்கு ஒரே ஒரு பூர்வாங்கத்தை மட்டும் மோகனத்தில் திசரத்தில் பாடுங்க. நீ வந்து கண்டம் மிஸ்ரம் பூர்வாங்கம் மட்டும் சயனம் பார்த்துக்கோங்க. நின்று கோயில் வேறுனா ஆமாம் கீட்ட போட்டு நின்று கோரியா நின்னு கோரி Yeah.
சரி சரி க சரி சத சரி கரி க ப க ப த ப க ப த ப த சரி கரி க சாரி த ச ப த சரி க ச த ப க ரி சரி நின்னுக்கோனதுக்கு ரெண்டாம் காலமும் பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதே வந்து ஒரு கண்டத்தில் மிஸ்ரத்தில் அந்த கண்டத்துக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது முத்தாய் சொரத்தை ரெண்டாம் காலமாக பாடிடுறேன். இதே மோகனம் பாடுவேண்ணா, ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணும். மோகன வர்ணத்தையே பல்லவி அனுப்பல்லவி கண்டத்தில் அந்த சிட்டஸ்வரம் மட்டும் ரெண்டாம் காலமாக கண்டத்தில் நின்னு கோரி லோக நாயக நல்னு பலிம்ப சமயமுர நாமித சரி 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 க சரி சரி கரி க ப க ப த ப க ப த ப த சரி கரி க சரி த ச ப த சரி க ச த ப கரி சரி நின்னு கோரி. அதே மாதிரி மிஸ்ர நடையில் பாடுறச்சே இதில் என்ன முக்கியம்னா இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற பல்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இப்படி போடும்போது இது என்ன நடையில் இருக்குன்னே தெரியாது. சி, இந்த கத்தியோ நடையோ அது எதுவாக இருந்தாலும் ஒரு தாளம் போடுறச்சு அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்னத்த நடையில் இருக்குது அப்படின்னா ஒரு நடையும் இல்லை, அது அண்ணன் நடை தான். எப்போ அதோடய நடை நமக்கு தெரியும்னா என்ன பாடுறோங்கிறத வச்சு தான். அந்த சிலபல் மூணு மூணு வந்ததுன்னா திஸ்ரம், நாலு வந்தால் சதுஸ்ரம், அஞ்சு வந்தால் கண்டம், ஏழு வந்தால் மிஸ்ரம். ஸோ அப்படியே ஒரே தட்டாக போட்டு பாடுறச்சே தான் அது உண்மையாக நடை. இல்லைன்னா இது கண்ட சாப்பு, எட்டு கண்ட சாப்பு, அவ்வளோ தான், இப்படி போடுறதில்ல. ஆர் மிஸ்ர சாப்பு, வாட் எவர் இட் இஸ். இப்போ மிஸ்ர சாப்பு தாளத்தில் அதே வர்ணம் பாடுறது இருந்தால் பாடு, இல்லை வேறு பாடுறது இருந்தாலும் பாடு. சின்ன சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு ஃபஸ்ட்டில் என்ன ரெண்டு தரம் பாடு. ஓகே, இதே மோகன வர்ணம் வேணாலும் எடுத்துக்கோ, இல்லை அபோகம் எடுத்தனாலும் ஃபஸ்ட்டு லைனை. ஏன்னா முதல்ல அதை இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த வர்ணத்தை மாற்றினா அது அந்த தாளத்துக்குள்ளே ஃபிட் ஆகும், இல்லாட்டா சுற்றிகிட்டே இருக்கும். ஏழு தரம் பாடினா வந்துடும், யார் கேட்குறது? அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து இப்போ இந்த மோகன வர்ணம் ஆபோகி வர்ணம்லாம் எடுத்துட்டேன்னா ஆறு ஆவர்த்தந்தான் இருக்கும் மெலடி. அப்போ அதை அஞ்சுக்குள்ளே ஃபிட் பண்ணோம், அதாவது கண்டத்துக்குள்ளே அஞ்சுக்குள்ளே ஃபிட் பண்ணோன்னா அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த கடைசி ரெண்டு ஆவர்த்தம் ஸ்லோவாக இருக்கிறத ஃபாஸ்ட் பண்ணால் அஞ்சாயிடும். மிஸ்ரம் பாடுறச்சு ஆறு இருக்கிறத ஒரு லைன் ரெண்டு வாட்டி பாடணும், பாடினா மிஸ்ரம் ஃபிட் ஆகும். ninnu koriyo na nura ninnu koriyo na nura ni ki lalo ka கனல்னு பலிம்ப சமயமுரநாமித கரி கரி சரி சரி ச கரி க சரி சத சரி கரி க ப க ப த ப க ப த ப த சரி கரி ரி த ச ப த சரி க ச த ப கரி சரி நின்னு. நீ வந்து தாளம் தக்கதிமித்தக்கிட்ட. ஓகே, ஸோ அந்த மிஸ்ரம் சாப்பு தாளத்தில் ரெண்டு தின்ஸாக அதை அப்ளை பண்ணலாம். தக்கதிமித்தக்கிட்டன்னு வச்சுக்கலாம், தக்கிட்ட தக்கதிமின்னு வச்சுக்கலாம். அப்படி ரெண்டு பேர் போட்டு பாடினாலே கிராஸ் ரித்தம் தான் அது. ரெண்டு த்விதாளம்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் இதுலேயே வந்துடும். ஒருத்தர் ஒரு திருப்பட தாள அலங்காரத்தையே
தக்கிட்ட தக்க திம்மி சரிக சரிகமான்னு பண்ணோம். ஒத்தர் தக்க திம்மி தக்கிட்ட சரிக சரி அப்படி பாடிடுச்சே, ரெண்டும் கிராஸ் ஆகும். அதுவே ஒரு தனி எக்ஸசைஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லயத்துக்குண்டான ஒரு விவகாரங்கள், இந்த மாதிரி அலங்காரம், வர்ணம், ஈவன் கீதத்தை எடுத்துன்னு கூட ஒரு டிஷன் அனுக்கிறதுக்கு ஒரு வரவீணா கீதத்தை எடுத்துன்னு, இப்போ எல்லா ரூபகத்தாள பாடலுமே ஆதித்தாள டிஷன நடையில் வரும். பாடக்கூடாது நான் சொல்கிறேன், ஃபிட் ஆகும் அது. அந்த 24ங்கிறது அருணாங்க 24, எட்மும் 24. ஸோ ஒரு வரவீணா எடுத்துட்டு வரவீணா மிருது பாணி வனருகலோச்சனராணி சுருச்சிர பரவேணி சுரநுத கல்யாணி சரசீஜா சன ஜனனி ஜய 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 ஜய. அது என்ன அந்த கார்வை, அதாவது ஆவர்த்தம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் அது வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் ஒரு அபியாச கான வரிசைகளையோ ஒரு உருப்படியோ எடுத்துட்டு நம்ம லயத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு வந்து, ஏன்னா இதை வேற எங்கேயும் போய் பாட போகிறதில்லை நம்ம கச்சேரியில், அதனால் இந்த ப்ராக்டிஸ் அங்கே நமக்கு வந்துருத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஆனால் இது லயத்துக்கு நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து, ஸோ இந்த ஒரு லயா எக்ஸசைஸ்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுண்டா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. அதுக்கடுத்து வந்து அவர் இன்னொன்று சொன்னார், இந்த கோர்வைகளை எப்படி எடுத்துட்டு வேறு வேறு தாளத்துக்கோ அல்லது வந்து ஒரே கோர்வையை கொஞ்சம் மாற்றி இன்னொரு தாளத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுருந்தேன். அதனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால், சாதாரணமாக நம்ம ஒரு 3-5 வைப்போம் இல்லையா, ஒரு ஆதித்தாளத்துக்கு ஒரு 3-5 வை, 1 தள்ளி 2 தள்ளி 1 தள்ளி வைமா, அப்போ தானே சமத்துக்கு வந்து சேரும். ஜத்தியாவே சொல்ல, ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம், இது வந்து இந்த 1 தள்ளி வைக்கணும். இது அப்படியே சமத்துக்கு கொண்டு வரதா இருந்தால் 1 ஆட் பண்ண முடியாது, அதனால் அதை வந்து 1 பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சப்போஸ் இதை வந்து ஒரு 2 தள்ளி ஆர் ஒரு 3 தள்ளி இப்போ இருக்கிற வாசுதேவனிக்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தக்கிட்ட வாசவாதி சுரபூஜி தோடை, இதுக்கு வைக்கணும்னா இது 3 தள்ளி இருக்குது. ஏற்கனவே இந்த கோர்வையை 1 தள்ளி ஆரம்பிக்கணும் இந்த பீட்டில். ஸோ மொத்தம் 4, அதை 2-3-5 2-5 நடுப்புற நடுப்புற ஒரு 2-2 ஃபிட் பண்ணால் அந்த 4 வந்துடும். பாடுவிய சமத்துலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க, ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம், இதுதான் நம்ம ஜென்ரலாக பாடுற கோர்வை. ததிங்கி நத்தோகம் ததிங்கி நத்தோகம் ததிங்கி நத்தம் வாசவாதி சொரமா பாடு, கரி சனித ரி சனித ப சனித பமா. ஓகே, கரி சனிதம் ரி சனித நி சனித பமா வாசவாதி. இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு கோர்வையை எடுத்துட்டு அதை நம்ம எந்த தாளத்துக்கு பாடி ராகத்துக்கு பாடி வச்சுருக்கோமோ அதுக்கோ பாடின்றிருந்தோம்னா பாட்டுக்கு வந்து சேராது. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய திறமை வேணும். அது ஈஸியாக முடியாது. ஹம்சத்துனிக்கு பாடி பாடினதை ஒரு கல்யாணிக்கு பாடணும்னா அந்த கெரிசனி பவியை பாட முடியாது, கெரிசனி தான் பாடணும். சரி, அது கூட கல்யாணி புரிஞ்சுன்னு பாடிடுவோம். அது வந்து வாதாபி கணபதியும் கால ஆரம்பிக்கிறதுக்காக தா பாமா கரின்னு வந்து எழுதின நீங்கள் வாசுதேவி எடுனி போய் எப்படி எடுக்கிறது, அதை கமா பாதா நீனு அந்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கோர்வையை கூட நம்ம இடம் டு சமம் ஆர் சமம் டு இடம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணினோம், 1 தள்ளி ஒரு குறுக்க இடத்துல எடுத்து சமத்துக்கு வந்து சேர்ந்தது. அதே கோர்வையை சமத்தில் ஆரம்பித்து இடத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு அதை ஆல்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த கோர்வை வேணாலும் பண்ணலாம். இன்னொரு கோர்வை ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால், எக்ஸாம்பிளே சிலது எழுதினு வந்து அது எங்கே காணும். இப்போ வந்து ஒரு 2 கலையிலேயே நம்ம ஒரு கோர்வை பாடுறோம். ஜென்ரலாக வந்து ரொம்ப ஃபேமஸ் கோர்வை அது, தக்க திம்மி தாங் அது என்னது தக் ததி தாம் பாடுங்க, எது வேணாலும் ஜதியா வேணாலும் சொல்லுங்க.
ஸோ இது அதாவது கோர்வைனாலே அந்த மாதிரி இது பூர்வாங்க உத்தராங்க அமைப்பில் இருக்கிற கோர்வைகளை கட்டாயம் மூணு தரம் பாடணும். மூணு சைக்கிள் பண்ணால் தான் ஒரு தரம் பாடி நிறுத்தக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு 64 அக்ஷர கோர்வை. இப்போ ஆக்சுவலாக ஒரு பக்கவாத்தியமாக வயலின் வாசிக்கிறச்சு ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வோக்கலிஸ்ட் பாடுற எல்லா தாளத்துக்கும் கோர்வை தெரியும்னு சொல்ல முடியாது. அவள் ஏதாவது அந்த நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே கோர்வையை சில சமயம் புரிஞ்சுட்டு அங்கேயே வைக்கலாம், இல்லாட்டா தனக்கு தெரிஞ்ச கோர்வையை அந்த தாளத்துக்கு டக்குன்னு மாற்றிக்க தெரிஞ்சால் மாற்றியும் வாசிக்கலாம். இப்போ இந்த கோர்வையை நாட் ஒன்லி வயலினிஸ்ட், நம்ம கூட ஒரு கச்சேரியில் இன்றைக்கி ஒரு புது பாட்டு வேறு தாளத்தில் பாடுறோம், ஒரு மிஸ்ர சாப்பு தாளத்தில் பாடுறோம், அந்த மிஸ்ர சாப்பு தாளத்துக்கு ஒரு புது கோர்வை செட் பண்ணிட்டு பாட முடியல, வேறு கோர்வை தெரியல அப்படின்னா இந்த கோர்வையவே, இது 64 அக்ஷரம் இல்லையா, இதை வந்து இன்னும் ஒரு 6 அக்ஷரம் ஆட் பண்ணினா இட் வில் பிகம் 70. அந்த மாதிரி வந்து 70 அக்ஷரம் ஆக்கணும்னா, ஆனால் அது நினைவு வச்சுக்கணும், என்ன மாற்றிருக்கோங்கிறது நினைவு இருக்கணும், அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் அந்த பூர்வாங்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ததித்தாம் தக்க ததித்தாம் தக்க திமி ததித்தாம் திங்கிணாத்தோம் ததிங்கிணாத்தோம், அது வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூணு ததிங்கினத்தோம் பாடுறேன் இல்லையா, அந்த ததிகிணத்தோம்புள்ள சாரி அந்த ததிகிணத்தோம்புள்ள மூணு ததிங்கினத்தோம்புள்ள நமக்கு தேவையான அந்த எவ்வளோ அக்ஷரம் 6, அதை மூணு மூணாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம், அது மிஸ்ர சாப்புக்குள்ளே ஃபிட் ஆகிடும். பாட முடியுமா? கரிசம் நீ கரிசம் தனி கரிசம் கரிசம் நீத கரிச நீத கரிச நீத நீ ரிச நீத பத ச நீத பம. அது என்ன பாட்டோ அதுக்கு தகுந்தபடி அந்த கடைசி இதை கொண்டு போயிடணும். இதே ரூபத்தாளத்துக்கும் பண்ணலாம். அந்த மூணு ஆட் பண்ணினதுக்கு பதிலாக 4 ஆட் பண்ணோம்னா இட் வில் பிகம் 72. அப்போ வந்து அது ரூபத்தாளத்துக்கு வந்துடுவாங்க. கரிசம் நீ கரிசம் தனி கரிசம் கரிசன் கரிசம் நீ கரிசம் தனி கரிசம் கரிசன் நீத கரிசன் நீத கரிசனி தனி ரிசனி த பத கமத பம. இப்படியாக ஒரு கோர்வை எடுத்துட்டோம்னா அந்த கோர்வையவே வச்சுண்டு நமக்கு என்ன தாளத்துக்கு வேணுமோ அதுவாக இதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த 72 அக்ஷரம் நாட் ஒன்லி ரூபக தாளம், உங்களுக்கு ஒரு கண்டஜாதி திருப்பட தாளத்தில் ஒரு பல்லவி பாடுறீங்கன்னா கூட அதுவும் எவ்வளோ வரும், 9×8=72. இந்த கோர்வை அப்படியே அதுக்கும் வச்சுள்ள. ஸோ இப்படி ஒரு கோர்வையவே எடுத்துட்டு அதை பல தாளங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஆல்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டா கோர்வை ஷார்ட்டேஜும் ஆகாது, நிறைய கோர்வையை மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படாது. அவ்வளோதான். இது கூட நான் வந்து ஒரு இதில் லெக்சரில் கூட சொன்னேன், இந்த கோர்வை எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. சுற்றிட்டு வந்து எடுக்கிறச்சே கரீசா பாடணுமா காரீசா பாடணுமான்னு சந்தேகம் வந்துடும். பாடிண்டே வருவோம், எல்லாம் வந்து இடத்துக்கு வந்து இப்போ கோர்வை வைக்க போகிறோம் கரிச்சே கரீசானதான் வந்துடும். ஐயோ கரீசா எடுக்கணுமே கரீசா எடுத்துட்டோம், அப்புறம் அதை அட்ரஸே பண்ண முடியாது. திருப்பி சுற்றி சுற்றி அது எப்போ ரைட்டாக வருதோ அப்போ முடிக்கணும், இல்லைன்னா சம்தா உடனே எதையா அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கணும், இப்படி ஆகும். அதனால் நான் வந்து சில க்ளூஸ் குழந்தைகளுக்கு கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு அப்போ தான் சொரம் போடவே வந்திருக்கான்னா அவளை கோர்வையை பாடுன்னா இந்த ஒரு 5 ததிங்கணத்தோமே ததிங்கணத்தோம் தான், அது போடவே வராது. அப்படி இருக்கச்சே பெரிய கோர்வைகள் போடுறச்சே ரொம்ப சிரமம்.
நினைவு வச்சுக்கிறது. அதனால் சில வார்த்தைகளை கொடுத்து அது மூலியமாக அதை புரிஞ்சுட்டு டக்குன்னு அதை எடுக்கிறதுக்கு அந்த வார்த்தை வரணும், வந்துருத்துன்னா அந்த கோர்வை வந்துடும். இப்போ வந்து இந்த கோர்வையை எடுத்துக்கோங்க, ததித்தாம் தக்க ததித்தாம் தக்க திக்கு ததித்தாம், அப்படி சொன்னால் தான் நான் சொன்ன வார்த்தை வரும். ததித்தாம் தா தக்கித்தாம் தாம் தாம் தக்கத்தாம்னா வேறு வார்த்தை வைக்கணும். இல்லை இது வந்து எப்படி வேணாலும் வைக்கலாங்க. இப்போ நான் சொல்ல போகிற அந்த வார்த்தைகள் வந்து இந்த ததித்தாம் தக்க ததித்தாம் தக்க திமி ததித்தாம், அதுக்கு அது வந்து நம்ம வச்சுக்கிற வார்த்தை வந்து நம்ம நினைவு வச்சுக்க முடியாமல் இருக்கணும். எதையோ ஒன்று போய் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லின்னு இருந்தாலும் வராது. ஸோ வரம் தா, ஒரு வரம் தா, எனக்கு ஒரு வரம் தா. ஸோ இதில் வந்து அந்த எப்படி நம்ம வந்து அந்த ஒரு எத்தி மாதிரி அந்த கோர்வையை வச்சுருக்கோமோ அதே அமைப்பு. ஸோ வரம் தா, ஒரு வரம் தா, எனக்கு ஒரு வரம் தா. அப்புறம் கரி எல்லாத்துக்கும் வார்த்தை வச்சுருக்க முடியும். அப்புறம் அது வந்தானோ அதுக்கு வச்சுன்னு போனேன், அப்புறம் அதையே பாடிடுவேன். ஸோ இது ஒரு க்ளூ, அந்த கோர்வையை எடுக்கிறதுக்கு ஒரு க்ளூ. இது கட்டாயம் கரெக்டாக போய் எடுத்துருவேன், அந்த எடுக்கிறதுல ஒரு சந்தேகம் வராது. ஸோ இந்த கோர்வைகளை, ஒரு கோர்வையை வச்சுட்டு பல கோர்வைகளாக அதை வந்து நம்ம மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், அதுவும் ஒரு தினசான எக்ஸசைஸ். அதுக்கடுத்தது இந்த த்விதாளம்னு சொன்னார், அதாவது ரெண்டு கையில் தாளம் போடுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு. சரி, ரெண்டு கையில் தாளம் போடுறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும் முதல்ல. இதை மாதிரி கேஷுவலாக போட முடியாது, அது ஏன்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு தாளம் போயின்னு இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதி தாளத்தையே ஒரு கையில் ரெண்டு கலை, ஒரு கையில் ஒரு கலை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். போடுவேலா சரிகமே சாப்பாடுவேலா படம் ஸோ இது வந்து ஒரு கையில் ரெண்டு கலை, ஒரு கையில் ஒரு கலை. இந்த மாதிரி ஒரு சரளி வரிசை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் சும்மா விளையாட்டாக கற்றுக்கிற விஷயங்கள். இது இதை உட்காந்துட்டு ஒரு டென்ஷனோடலாம் கற்றுக்கணும், எப்படியே விளையாட்டாக வந்துடும், அது வரணும், அது வரவழைக்கணும். கொஞ்சம் ட்ரில்லும் எடுக்கணும், டீச்சர்ஸோட கையில் தான் இருக்காது, எந்த குழந்தைகளும் உட்காராது. ஸோ அந்த பொறுமையோடு அதை கற்றுக் கொடுத்து வரவழைக்கணும். இது இது வந்து சதுஷ்ரமே, ஒன்று வந்து ரெண்டு கலையில் ஒரு கையில் கலையில் போகிறது, ரெண்டு நடை, இந்த கையில் ஒரு நடை அந்த கையில் ஒரு நடையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறச்சு, ஒரு பல்லவி பாடுறதுக்கு. பல்லவியெல்லாம் த்விதாள பல்லவியெல்லாம் பாடுறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். அதனால் முதல்ல ஒரு பல்லவியை பாட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதே தாளத்தில் வேறு தாளத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பாடுவேன். ஸோ ரூபக தாளத்துக்கும் அவ பாடுறேன்னு சொன்னான். எனக்கு என்ன டயத்தை பார்க்குறதுனால என்ன சொல்லி கூட்டின்னு வந்தேன் மறந்து போயிடுது. அதாவது சிலதெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரிஹர்சல் பண்ணலை, இங்கே தான் பண்ணுறேன். சரி, இதெல்லாம் வந்து சொல்லுவாள் பெரியவாளுக்கு ஆணைக்கும் அடிசருக்கும்ங்கிற மாதிரி என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சில சமயம் ஸ்டேஜில் வந்து எல்லாம் தப்பாயிடும், கோர்வைகளாகட்டும் எதுவாகட்டும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அன்னைக்கு நடந்தால் ஆண்டவன் கிருபை அவ்வளோதான். ஸோ குழந்தைகள் ஏதோ சரியாக பாடியிருக்கா, நீ வந்து கீதம் பாடிடு. வரவீணா மிருது பாணி வனருகலோச்சனராணி சுருச்சிர பம்பரவேணி சுரநுத கல்யாணி நிருபம சுபகுணலோல நிரத ஜயா பிரதசீலம் வரத பிரிய ரங்கநாயகி வாஞ்சித பலதாயகி சரசி ஜாசன ஜனனி ஜய 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 வாணி. இந்த கையில் ரூபகத்தாளம், இந்த கையில் வந்து சதுஷ்ர ஏகம் இன் திஸ்ர நடை. ஸோ அதான் அந்த
ஆதி தாளத்துக்கு ரூப தாளத்தை மாற்றுறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். திவிதால அந்த பல்லவி மட்டும் பாடுறேன். இது வந்து ஒரு பல்லவி நான் செட் பண்ணியிருந்து, ஒரு கையில் வந்து என்ன தாளம் சொல்லுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ கண்ட ஜாதி திருப்பிட தாளம். இந்த கையில் திசிர ஜாதி ஜம்பத்தாளம் திசிர நடை. ஸோ இது வந்து ஆறு கிரியாஸ், ஆறு அக்ஷரம், ஒன்று ஒன்றுத்துக்கும் மூணு மூணு மாத்திரை. ஸோ 6 6 36 இது வந்து 9 9 36 இது சதுசிர நடை, இது திசிர நடை. ஸ்ரீ சுப்ரமண்ய நமஸ்தே தீனசரண்ய ஸ்ரீ சுப்ரமண்ய நமஸ்தே தீனசரண்ய ஸ்ரீ இதுக்கு நிரவல் பாடி சுரம் பாடுறச்சு, அது நம்மளோட ஒரு ஸ்கில்லை காட்டுறது. ஆனால் அதுக்கு அவ்வளோ உழைக்கணும். சரி, இதில் வந்து என்னென்னா, எப்படியும் நம்ம ஒரு தாளத்துக்கு தான் நிரவலோ சுரமோ பாட போகிறோம், ரெண்டு தாளத்துக்கு நிரவல் சுரம் பாடுறதில்ல. ஒன்று தான் வச்சுட்டுருக்கோம், இன்னொன்று அதோட ஒரு பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் போகிறது. ஆனால் அது கரெக்டாக இருக்கணும். எங்கேயாவது தப்பி போச்சுன்னா கரணம் தப்பினால் மரணம் தான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக போடுறதில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கை தாளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் எல்லாமே ஒரு டைரெக்டாக மெலடியோடு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது சேராது. போய் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது? இப்போ இது காம்போதியை பார்க்குறதா, ஸ்ரீ சுப்ரமண்யாய நமஸ்தேங்கிற வார்த்தையை பார்க்குறதா, இந்த தாளத்தை பார்க்குறதா, அறுதியை பார்க்குறதா, நிரவலை பார்க்குறதான்னு இவ்வளோ டென்ஷன் இருக்கும். அதனால் நம்மளால் அதை ஒரு தைரியமாக எடுத்துட்டு கூட சில சமயம் பாடுறதுக்கு முடியாமல் போயிடும். விளையாட்டாக பிகினிங்லேயே ஒரு ரெண்டு கை தாளத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னா இது அப்போ போட்டது தானே ட்ரை பண்ணுவோமேனு ஒரு நம்பிக்கை வரும் குழந்தைகளுக்கு, அவ்வளோ தான். ஸோ அது பாடுங்க, முதல்ல வெறும் போடுங்க நான் சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டால், ஒரு கையில் திருப்புட்ட தாளம், இன்னொரு கையில் மிஸ்ர சாப்பு தாளம். பட் ஒரு கையில் இருக்கிற அந்த திருப்புட்ட தாளம் வந்து ஒரு சைக்கிள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மிஸ்ர சாப்பு ரெண்டு சைக்கிள். ஸோ இது வந்து 7 2 14 இது 2 7 14 அப்படி ரெண்டும் டேலியாக இருக்கு. போடுங்க இன்னொரு வாட்டி. இப்போ இதில் அலங்காரம் பாடுவேலா, என்ன அலங்காரம்? துருவத்தாளம் சேர்ப்பாளம். ஒரு வாட்டி தாளம் போட்டுட்டு ஸ்டார்ட். சரி கம கரி சரி கரி சரி கம ரி கம ப ம கரி கம கரி கம ப கம ப த ப ம கம ப ம கம ப த ம ப த நி ர ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி ர ப த நி ர ப த நி ச ச நி ர ப த நி ச நி ர நி ச நி ர ப நி ர ப ம ப த நி நி ர ப த நி ர ப ம த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரி க ம ப ம க ம ப ம க ரி ம க ரி ச ரி க ம க ரி க ம க ரி ச. இது அடுத்தது அட்டத்தாள அலங்காரத்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதில் லாங் நோட்ஸ் வருது இல்லையா, பாடுவேலா? சரிகா சரிகா மாமாமா இதே தாளம். சரி வாணா விட்டுருங்க, ஓகேலாம் கிடையாது, தப்பாச்சுன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சாதகம் பண்ணுறச்சு அந்த லாங் சிலபல்ஸ் இருந்தாலும் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு வரும். இது நல்லா வந்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாவே காமாட்சி சொதஜிதியை கூட பாட்டு பாடி பார்க்கலாம். கீ அம்பா
அனுதினமும் மறவ கண்ணே நீ பாதமுலதி கனோச்சுனம் தினி ஸ்ரீ கஞ்சி கம்பா. ஸோ இதுக்குள்ளெல்லாம் எவ்வளோ கார்வைகள் இருக்கு. முதல்ல காமாட்சின்னு சொன்னாலே அதுக்கு எவ்வளோ கார்வம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம பாடுறச்சு அது நின்றுடும். கா எவ்வளோ தெரியுமா இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? காங்கிற அந்த சாகித்யத்துக்கு மட்டும் நம்ம எவ்வளோ கார்வம் கொடுக்குறோம். நீக்கு ஆறா அஞ்சு, அந்த அஞ்சு நிறைய சமயம் நமக்கு தெரியாது. நமக்கு பாடுறச்சு அப்படியே அது தாளத்தோடு வந்துடுறது. அதான் சொன்னேன், எந்த தாளத்தில் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கோ அந்த தாளத்தோடு நம்ம அதை பாடுறச்சு. அந்த கார்வையை பற்றி நம்ம பாதர் பண்ணுறதில்லை, அது தானாக வந்துடும். அதை இன்னொரு தாளத்துக்கு மாத்திரச்சே வி ஹாவ் டு ரிமெம்பர் த வேல்யூஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சாகித்ய சிலபல் ஆர் சோரம் வாட் எவர் இட் இஸ். இப்போ இதை மட்டும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? நீங்கள் பாடி காமிச்சிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு வரணுமே அப்படின்னு கேட்பேன் இல்லையா. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் தான் முக்கியம் இல்லை, அப்புறம் என்ன தாளம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து திருப்பட்ட தாளமும் மிஸ்ரச்சாப்பும் போட்டால் மாதிரி துருவத்தாளமும் மிஸ்ரச்சாப்பும் கூட போட்டுக்கலாம். இதுவும் பையனாலும் இது நாலு ஆவர்த்தனமும் ஆகிற போகிறது மிஸ்ரச்சாப்பு, அவ்வளோதான். ஏழு ரெண்டு பதினாலு ஏழு இருபது ஆறு ரெண்டு ஆவர்த்தனத்துலேயே ஃபாஸ்ட்டாக அது என்ன கலையில் பாடுறோங்கிறதையும் பொறுத்துருக்கு, முடிஞ்சிடும். பட் அதுக்கு என்னென்னா இந்த விரலில் எந்த தாளத்தில் எந்த ரெண்டு என்ன சொல் கிரியா சேர்றதுங்கிறது தான் முக்கியம். பட் அந்த பேலன்ஸ் வந்தாகணும், வந்தால் தான் அப்புறம் அதுக்கு என்ன கிரியாங்கிறது. பேலன்ஸே இல்லாமல் ஏதோ இப்படி வெறுனா தட்டின்னு இருந்தால் வராது. அதுக்கு அதாவது இந்த பேலன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தை என்ன வச்சுக்கோங்க, ராம குரு குஹ ரமா வா வா. இந்த வார்த்தை முதல்ல நினைவு இருக்கணும், ராம ராம த்ரீ, குரு குஹ ஃபோர், ரமா த்ரீ. ஸ்ரீ ராமா அது ரமா நினைவு வச்சுக்கணும். இந்த குரு குஹங்கிறது நாலு இருக்கு இல்லையா, அது கடைசியில் வா வா தீர்க்கமாக வரணும். ஸோ ரெண்டு கடவுளையும் கூப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு சுவாமியையும் கூப்பிடுறோம், நமக்கு லயத்தையும் வர வச்சுக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணோம், ராம குரு த தாளமே போடாதீங்கோ, ஜஸ்ட் பேலன்ஸ் ராம. அதாவது ராவை ரெண்டையும் சேர்த்து தட்டணும். இப்போ நீங்கள்லாம் பண்ணணும், அப்போ தான் அந்த ஒரு லெக்சர் கொடுத்ததுக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ராம குரு குஹ ரமா வா வா. ஸோ இதில் என்ன வரணும்னா ராம்போது ரெண்டும் தட்டணும். மாங்கரிச்சே நம்ம எந்த கையில் திருப்புட்ட தாளம் வச்சுக்க போகிறோமோ அந்த கையோட தட்டை போட்டுடணும், புரிஞ்சுக்கோங்க. ராம நான் இப்போ இடது கையில் வச்சுட்டு இருக்கேன், என்னால் இதை போடுறேன், அப்படியே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஸோ ராம தென் ஒரு ஒரு எழுத்துக்கும் மாற்றி மாற்றி தட்டணும். பாருங்க, ராம குரு குஹ ரமா, அங்கே ஒரு பாஸ் இருக்கு, என்னால் நீங்களும் நிறுத்திடணும். அப்புறம் வா வா ரெண்டையும் சேர்த்து தட்டிடணும், அவ்வளோதான். இதை ப்ராக்டிஸ் பண்ணினேனாலே கட்டாயம் அப்புறம் இந்த ரெண்டு தாளம் ஈஸியாக வந்துடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, ராம குரு குஹ ரமா வா வா, ராம குரு குஹ ரமா வா வா. ஆ முடியுமா, ட்ரை எனி ஒன். இங்கே வந்து அப்போ தானே உங்களுக்கு அதில் ரெக்கார்ட் ஆகும் நீங்கள் பண்ணினேங்கிறது. எஸ் வெரி குட், கம் ஹூர் வாண்ட்ஸ் கேன் கம். இது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேளா நட பண்ணினது இல்லைன்னா பண்ணும், முன்னாடியே தெரியும் அப்படின்னா சரி. அப்போ கம் இங்கே தெரிஞ்சு அங்கே தெரியாது, இங்கே வாங்க. மேடை ஏற சொன்னால் கூட ஏற மாட்டேங்கிறீங்களே. Don't try thalam, first try the balance.
So I am very happy. Within 1 minute, everybody can do it. So இதை மாதிரி இது ஒன்று வந்துருத்துன்னா எல்லாம் வந்துடாது. சி தாளம்தான் வந்திருக்கு. அந்த தாளத்தில் ஒரு பல்லவி செட் பண்ணோம். அந்த பல்லவிக்கு ராகம் தானாலாம் பாடி அதுக்கப்புறம் நிரவல் பாடி சொரம் பாடணும். சொரம் பாடுறச்ச ரமா வாங்கிறது வேறு மாதிரி பெடுத்துன்னா காக்கான்னு விட்டுருவா எல்லாம் ரொம்ப கூட விட்டுருவான். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுக்கெல்லாம் ரொம்ப உழைக்கணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டு கையில் தாளம் போட வருமா? ஆ வரும், வரவழிக்க முடியும், நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸை வழிய. இது வந்துருத்துன்னா நான் வந்து லைட்டில் புள்ளின்லாம் சொல்லிக்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா எல்லாமே கொஞ்சம் லயமே உங்கள் கைக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒன்று தள்ளி ரெண்டு தள்ளி அலங்காரம் பாடுறது, வர்ணத்தை வேறு வேறு நடையில் பாடுறது. சி இந்த ஒரு அலங்காரத்தை பாடுறதையே அரை மணி நேரம் பாட முடியும். வேறு வேறு தின்ஸாக அதை பிரித்து அவ்வளோ விஷயங்கள் இருக்காது. ஒன்று ஒரு நிமிஷத்தில் பாடுற விஷயம் இல்லை தான் அது. புரிஞ்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு. அதை புரிஞ்சுட்டேன்னா எப்போ வேணாலும் உட்காந்து உழைக்கலாம். இந்த மாடு கிட்டுக்கிட்டு மேய்ஞ்சிட்டு போய் அப்புறம் ஆசைப்படும் அது மாதிரி தான் அது. கடைக்கரிசியே எடுத்துக்கோங்கோ, அப்புறம் உட்காந்து உழையுங்கோ. எல்லாருமே ரெண்டு கை தாளம் ஈஸியாக போட முடியும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இன்னொரு முறை சசிகிரண் அவர்களையும் சபா செக்ரட்டரிஸ்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு ஏதாவது கேள்வி இருந்தால் 5 நிமிஷத்தில் கேட்கலாம். பிகாஸ் அடுத்து கச்சேரி இருக்குது. அதனால் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ.